உக்ரைனுக்கு ஏவுகணைகளை வழங்கும் நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என ரஷ்ய அதிபர் புதின் எச்சரித்துள்ளார். உக்ரைன் ராணுவம் ரஷ்யா இரு நாடுகள் இடையேயான போர் கடந்த 19ஆம் தேதி 1000 நாட்களை நிறைவு செய்தது. இந்த சூழலில் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து வழங்கிய அதிக சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யாவில் உள்பகுதிகளில் உக்ரைன் அண்மையில் தாக்குதல் நடத்தியது. இந்த சம்பவம் போர் பதற்றத்தை மேலும் அதிகரிக்க செய்தது. இதற்கிடையே மேற்கத்திய நாடுகளை எச்சரிக்கும் விதமாக பல 1000 கிலோமீட்டர் தொலைவு சென்று தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட ICBM ரக ஏவுகணைகளை கொண்டு மிகவும் பக்கத்தில் இருக்கும் உக்ரைன் நகர் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இது சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய புதின், ரஷ்யாவின் புதிய ஏவுகணைகளை தடுப்பதற்கு அமெரிக்கா வான் பாதுகாப்பு அமைப்புகளால் முடியாது. இது ஒளியின் வேகத்தை விட 10 மடங்கு அதிவேகத்தில் செல்லும். ரஷ்யாவை தாக்க ஏவுகணைகள் வழங்கும் உக்ரைன் நட்பு நாடுகளுக்கு எதிராகவும் இது பயன்படுத்தப்படும். எங்கள் நாட்டுக்கு எதிராக ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கும் நாடுகளின் இராணுவத்துக்கு எதிராக எங்கள் ஆயுதங்களை பயன்படுத்த எங்களுக்கு உரிமை உண்டு என்று தாங்கள் நம்புகிறோம் என்றும், உக்ரைனின் ஆக்கிரமிப்பு தொடர்ந்தால் தக்க பதிலடி கொடுப்போம், இது குறித்து மேற்கத்திய நாடுகள் தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.